ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்லோ, அதுக்கப்புறம் திருப்பி ஃபாஸ்ட்டு. இதை வந்து மூணு விதமாக எடிட்டிங் மூலமா பண்ணுறதுக்கு இன்ஷாட் ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்பீடு, அதை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கர்வ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. எந்தெந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஸ்லோமோ வேணுமோ அதெல்லாம் கீழே இழுத்து விட்டுக்கோங்க. எந்தெந்த பாயிண்ட்லாம் ஃபாஸ்ட்டாக போகணுமோ அதை மேலே இழுத்து விட்டுக்கோங்க. ஸ்லோ அப்போ அந்த ஸ்மூத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்கள் வீடியோ ரெடி. ஃபாஸ்ட், ஸ்லோ, ஃபாஸ்ட், இதை எடிட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனில் ஸ்லோ மோஷன் கேமரா மூலமா நீங்கள் வீடியோ எடுத்திருந்தீங்கன்னா ஒரு ஸ்லோ மோஷன் எடிட்டர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும். இதில் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் எங்கே ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பாயிண்ட்டை செட் பண்ணிக்கலாம், எங்கே முடியணும்னு அந்த பாயிண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஃபாஸ்ட், ஸ்லோ, ஃபாஸ்ட் வந்துடுது. என்கிட்ட ஸ்லோ மோஷன் கேமரா இல்லை, இன்ஷாட்டும் யூஸ் பண்ண தெரியாதுன்றவங்க இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாஸ்ட், ஸ்லோ, ஃபாஸ்ட் பண்ணலாம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். ரீல்ஸில் உங்களோட வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு எடிட் வீடியோவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அந்த ஸ்பிளிட் பட்டனை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவை துண்டு துண்டாக வெட்டிக்கோங்க. இப்போ ஸ்பீடு பட்டனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோ வேணுமோ, ஃபாஸ்ட் இல்லை ஸ்லோ, அதை வச்சுக்கோங்க. ஒரு ஒரு செக்ஷனுக்கு தனித்தனியாக அந்த மாதிரி ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட், ஸ்லோ, ஃபாஸ்ட் வந்துடும்.